தேவ பிள்ளைகளே, எப்படி இருக்கிறீங்க? சந்தோஷமா இருக்கிறீங்களா? மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் கூட கர்த்தருடைய சமூகத்தில் ஒரு வார்த்தைகளை நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயாவின் புத்தகம் 25:8 நான் வாசிக்கிறேன். அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலும் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உங்கள் முகத்தில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பார். வசனம் சொல்லுகிறது, அவர் மரணத்தை ஜெயமாக விழுங்குவார். கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைத்து தமது ஜனத்தின் நிந்தையை பூமியில் இராதபடிக்கு முற்றிலுமாய் நீக்கிவிடுவார். கர்த்தரே இதை சொன்னார். தேவ பிள்ளைகளே, நிந்தையின் நிமித்தம் உங்களுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறதா? நான் நிந்திக்கப்படுகிறேன், நான் அவமதிக்கப்படுகிறேன், என்னுடைய கண்களில் கண்ணீர் வடிகிறது. ஒருவேளை தேவனுடைய பிள்ளைகளே, நீங்கள் நிந்திக்கப்பட்டு அவமானப்பட்டு நீங்கள் கலங்கி கொண்டிருக்கிறீர்களா? நிந்தைகள் நடுவில், அவமானத்தின் நடுவில் தேவ பிள்ளைகளே நீங்கள் அழுது கொண்டிருக்கிறீர்களா? நிந்தையின் நிமித்தம் நான் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேன், நிந்தையினால் நான் அவமானப்பட்டு கொண்டிருக்கிறேன் என்று சொல்லுகிறீர்களா? தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தேவன் எல்லா முகங்களிலும் இருந்து கண்ணீரை துடைப்பார். உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை அவர் துடைப்பா. வேதம் சொல்லுகிறது, கலங்காதே, திகையாதே, நானே உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். தெய்வ பிள்ளைகளே, உங்கள் கண்ணீரை ஆண்டவர் துடைப்பார். உங்கள் முகங்களில் இருக்கிற கண்ணீரை கத்த துடைத்து ஆண்டவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதித்து கத்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆம், தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீருக்கு ஆண்டவர் ஒரு அற்புதத்தையும் பதிலையும் கத்த நிச்சயமாய் தருவார். இந்த நாளில் விசுவாசத்தோடு கூட நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. என் முகத்தில் இருக்கிற கண்ணீரை கத்த துடைத்து போடும், என் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை மாற்றி போடும். ஆண்டவரே, நீரே இறங்கி வந்த ஆண்டவரே, என் நிந்தைகளை எல்லாம் கத்தர் அகற்றி போடும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் நிச்சயமாய் உங்கள் கண்ணீரை துடைத்து உங்கள் நிந்தைகளை கத்தர் மாற்றி போடுவார். ஆமென். கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி தேவனை நோக்கி பார்த்து நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே, இந்த நல்ல வேளையில் ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளுடைய முகத்தில் இருக்கிற கண்ணீரை பாரும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திற்காக கண்ணீர் வடிக்கிறார்கள்? இவருடைய நிந்தைகள் என்ன? இவருடைய அவமானங்கள் என்ன? இவருடைய காரியங்கள் என்ன? ஆண்டவர் இன்றைக்கு மாற்றி போடுவீராக. முகத்தில் இருக்கிற கண்ணீரை எல்லாம் கத்த துடைப்பீராக. உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு அற்புதத்தை கத்தர் இன்றைக்கு கத்த செய்யும்படி நான் ஜெபிக்கிறேன். ஹல்லேலூயா. ஓ, தேங்க்யூ ஜீசஸ். எஸ் லார்ட், உம்முடைய பிள்ளைகளுடைய கண்ணீரை கத்த துடைத்து விடும். எல்லா நிந்தைகள் மாறி போகட்டும், எல்லா அவமானங்கள் மாறி போகட்டும், எல்லா வேதனைகள் கடந்து போகட்டும். அவமானப்படுகிற காரியங்கள், நிந்தையை கொண்டு வருகிற எல்லா கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தினாலே கர்த்தர் அழித்து போடுவீராக. கர்த்தர் நீர் ஆசீர்வதியும், நிந்தைகளை மாற்றும் அற்புதங்களை செய்யும். உம்முடைய கரத்தலங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆசீர்வதிங்க கர்த்தர், பலத்த காரியங்களை செய்யுங்க. உம்முடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் கூடரும், வழி நடத்தும், அற்புதங்களை செய்யும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம். உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன், ஆமேன். நிந்தை நீங்கி ஆசீர்வாதமாய் கர்த்தர் உங்களை வைப்பார். ஆமேன். Heavenly Ministries, Heavenly Praise and Worship Church, Pastor A.M. Timothy Joseph, Number 26, First Floor, Nehru Road, Yadav Layout, Kamanahalli, near Jyothi School, Bangalore 560084. Our WhatsApp number 9986318905. Email heavenlyministries10@gmail.com.